வணக்கம் நண்பர்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. சிலவங்க டிடி வாங்கும்போது மாற்றி வாங்கிட்டு போயிடுவாங்க. ஒருத்தங்க டிடி, இன்னொருத்தங்களும் அவங்க டிடியை இவங்களும் மாற்றி வாங்கிட்டு போடுவாங்க. அது மாதிரி ஒரு நண்பருக்கு ஏற்பட்டிருக்கு. அவர் என்கிட்ட சந்தேகம் கேட்டார், சார் இது மாதிரி நாங்கள் மாற்றி டிடியை எடுத்துகிட்டு போயிட்டோம், என் ஃப்ரெண்டு தான், என்னுடைய டிடி அவனுக்கு போயிடுச்சு, அவனுடைய டிடி எனக்கு வந்துடுச்சு சார், இதனால் ஏதாச்சும் பிரச்சனை வருமா சார் அப்படின்ட்டு கேட்டாங்க. ஸோ அதற்கான பதிலாக தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த எக்ஸாம் டைமில் நிறைய ஸ்டூடெண்ட் வருவாங்க. காலேஜ் ஸ்டூடெண்ட் வந்து எக்ஸாம் ஃபீஸ் கட்டுவாங்க. ஏகப்பட்ட ஸ்டூடெண்ட் வருவாங்க, 100 200 கூட ஒரு நாளைக்கு வர்றது உண்டு. அவங்க வந்து கட்டுவாங்க பேங்க்குக்கு, பேங்க்கில் டிடி கட்டி பணம் கட்டி டிடி எடுப்பாங்க. அதே மாதிரி இந்த காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்கும் ஒரே சமயத்தில் நிறையா ஸ்டூடெண்ட் வருவாங்க, ஒரே அமௌண்ட்டை கட்டுவாங்க. பெரும்பாலும் ஒரே அமௌண்ட்டு தான் இருக்கும், ஃபீஸ் ஒரே அமௌண்ட்டு தான் இருக்கும் இல்லையா. காலேஜ் ஃபீஸும் ஒரே அமௌண்ட்டு தான் இருக்கும், எக்ஸாம் ஃபீஸும் ஒரே அமௌண்ட்டு தான் இருக்கும். ஏதோ ஒன்று ரெண்டு தான் மாறும் இல்லையா, மற்றதெல்லாம் ஒரே அமௌண்ட்டாக தான் இருக்கும். ஸோ அது மாதிரி சமயத்தில் என்ன பண்ணிடுவாங்க, சில சமயம் ஒருத்தன் டிடியை இன்னொருத்தன் வாங்கிட்டு போயிடுவான், இவன் டிடியை இன்னொருத்தன் வாங்கிட்டு போயிடுவான். ஸோ இது மாதிரி மாற்றி வாங்கிட்டு போயிடுவாங்க. இது மாதிரி மாற்றி வாங்கிட்டு போயிட்டால் அங்கே அக்செப்ட் பண்ணிக்குவாங்களா, காலேஜில் அக்செப்ட் பண்ணிக்குவாங்களா, பேங்க்கில் அது பாஸ் ஆகுமா அப்படின்ட்டு நிறைய பேர்த்துக்கு அந்த சந்தேகம் உண்டு. அந்த சந்தேகத்தை தான் அந்த நண்பர் கேட்டிருந்தார். இதில் வந்து என்னென்னா, இப்போ நான் சப்போஸ் ஒரு 1000 ரூபாய்க்கு டிடி எடுக்கணும்னு வச்சுங்க, நானே நேரில் பேங்க்கு போய் எடுக்கணும்னு அவசியமே கிடையாது, எந்த அவசியமும் இல்லை. நான் பேங்க்கில் போய் கையெழுத்து போட்டு பணம் கட்டி எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. என் ஃப்ரெண்டு போகலாம், என் அண்ணன் போகலாம், என் தம்பி போகலாம், என் தெரிஞ்சவங்க போகலாம், யாருனாலும் போய் டிடி எடுத்துகிட்டு வரலாம். என் பேர் அதில் வரவே தேவையில்லை, அப்ளிகேஷன்லேயோ வேறு எதுலேயும் என் டிடி அங்கே குறிப்பிடவே தேவையில்லை. அந்த அமௌண்ட் மட்டும் சொல்லி அந்த அமௌண்ட்டுக்கு டிடி எடுத்துகிட்டு வந்தால் போதும், அதை நான் பயன்படுத்திக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. யார் அப்ளை பண்ணுறாங்கன்றது கவலையே இல்லை, பேங்க்குக்கும் கவலை இல்லை, நான் பணம் அனுப்புகிறேன் இல்லை, அவங்க வாங்குறவங்களுக்கும் அந்த கவலை இல்லை. அதே மாதிரி தான் இதுவும், இந்த டிடி மாறி போச்சுன்னா யார் கையெழுத்து போட்டிருந்தாலும் அதை பற்றி கவலை இல்லை. அமௌண்ட் 1000 இருந்து பேய் 1000 இருந்துச்சுன்னா, பேய் ஏதோ பேயின்னு நினச்சிடாதீங்க, அந்த பணம் வாங்குறவங்க பேரும் 1000 இருந்ததா தாராளமாக நீங்கள் கொடுக்கலாம். உங்கள் டிடி தான் கொடுக்கணும்ல, மாறி போச்சுனாலும் கொடுக்கலாம், அதை பற்றி ஒன்றும் இல்லை. யார் கையெழுத்து போடுறாங்கன்றது பிரச்சனை இல்லை. ஒரே அமௌண்ட்டு ஒரே பெனிஃபிஷரியும் தான், நீங்கள் தாராளமாக டிடியை கொடுக்கலாம், எந்த பிரச்சனையும் வராது, கண்டிப்பாக பாஸ் பண்ணிடுறாங்க, உங்களுக்கு எந்த சந்தேகமும் இதில் தேவையில்லை. இதை சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.